மாரிதாஸ் அவர்கள் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அதுல ரஜினியை பத்தி பேசியிருப்பாரு. சில ஒரு சில கருத்துக்கள் அற்புதமா பேசியிருப்பாருங்க, அற்புதம் அழகா பேசியிருப்பாரு. என்னன்னா, இப்ப கூட ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சா தாராளமா அவர் வரலாம். அரசியலுக்கு ரஜினிய வரக்கூடாதுன்னு சொல்றது யாருங்க? யாரு சொல்ற? நல்லவங்களா சொல்றாங்க? கேப் மாதிரித்தனம் பண்றோம், மொல்ல மாதிரித்தனம் பண்றோம், அயோக்கியத்தனம் பண்றவன், பட்டாக்கத்தி பயிரவன் மாதிரி தங்கங்க போய் மிரட்டி காசு வாங்குறவன், அவன் அடுத்தவன் சொத்தை ஆட்டை போடுறவன், அடுத்தவன் பம்பளை வீழ்த்துன்னு ஓடுறவன், இப்படி அடுகினே போறாருங்க மனுஷன். எவனால் ஓகே பையன் எவனா ஒருத்தன் சொல்றானா ரஜினி அரசியல் வரக்கூடாதுன்னு? இல்லையே, எல்லாம் அயோக்கிய பசங்க தான் ரஜினி அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்? ரஜினி நல்ல மனுஷன், அவர் பேர்ல எந்த வித ஒரு இதுவும் இல்லை. அவர் ஆறு காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. எதனால? அவருடைய அவருடைய நடிப்பு ஒரு நம்பர் ஒரு பக்கம்னா, அவருடைய உயர்ந்த உள்ளம், அந்த உள்ளம் தான், அதுதான் ஆண்டவன் இன்னி வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாரா வச்சிருக்காரு. புரியுதுங்களா? அந்த விதத்துல சூப்பர் ஸ்டாரை குறை சொல்றதுக்கு இன்னைக்கு ஒருத்தவனு கூட அருகதை கிடையாது. அப்படி இருக்கிறப்ப சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு அவங்களுடைய பேச்செல்லாம் புறந்தல்ல. இன்னும் அவர் எதை பத்தியும் கேட்கக்கூடாது. சூப்பர் ஸ்டாரை வரவேணாம்னு சொல்றது அவங்க யாரு? தவறு வழி செஞ்சு தவறு செஞ்சுன்னு கெட்ட வழியில போறாங்க. இவங்க சொல்றதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து நல்லவங்களா? அயோக்கிய பசங்க தான். அயோக்கிய பசங்க சொல்றதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடாது. ஆனால் சூப்பர் ஸ்டார் அது புரிஞ்சிருக்காரு, புரிஞ்சிருக்காரு, அது அவருக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவங்க சொல்றதை நினைச்சு நாம வந்து இது பண்ணக்கூடாது. இப்போ கூட சூப்பர் ஸ்டார் அரசியல் வரலாம், வருவார், நிச்சயமா வருவார். அவருக்கு உடல்நிலை மட்டும் கொஞ்சம் இப்ப ஆண்ட முன்னத்துல அவர் நல்லானா நிச்சயமா அரசியலுக்கு வர்றது உறுதிங்க. வந்து மக்களுக்கு நல்லது செய்வார், அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு மாரிதாஸ் சொல்லியிருக்கார். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நிச்சயமா ரஜினி அவர்கள் இப்ப உடல்நிலை நல்லா இருந்தா கூட வருவார். அவர் அப்பேற்பட்ட மனுஷன், நிச்சயமா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் நினைக்கிறார். வந்து இந்த அயோக்கிய தனம் பண்றவங்கலாம் ஒழிச்சுட்டு அவர் ஒரு நல்லாட்சி தர்றது தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் இப்ப இன்னி லெவல் யாருன்னா அது சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் அப்படின்னு அடிச்சு ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. பாருங்க, ரசிகர்லாம் அவருடைய அந்த இதை ரீட்வீட் பண்ணின்னு பட்டை கிளம்பின் சந்தோஷத்துக்குறாங்க. நீங்க சொல்றது கரெக்ட் மாரிதாசன் சொல்றாங்க. அப்புறம் ஆண்டவன் கையில தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching this video.